इमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे प्रणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पति नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लाम्बरधरं विष्णुं शैवर्णं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणन्तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं सक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभुविष्णवे हरत्यगमशेषं यो हरिदित्यभिसंस्तुतः अशेषाघारं विष्णुं हरिवर्णं हरिं नुमः. விஷ்ணுதர்மத்திலே கடைசி ரெண்டு அத்தியாயங்கள் நாம பார்க்க போறோம். 108வது அத்தியாயமும் 109வது அத்தியாயமும். இதுவரை சதானீகர் வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் கேள்வி எல்லாம் கேட்கிறார், அதுக்கு சௌனகர் பதில் சொல்லின்னு இருக்கார். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து இப்போ இதுல கடைசியில முடிக்கிற சமயத்துல என்ன பண்றான்னு கேட்டானா, சௌனகரே சில விஷயங்கள் சொல்ற. அப்ப சௌனகர் இப்ப முடிவுரையாக சில விஷயங்கள் சொல்ற, அதுல சதானீகர் யுக தர்மங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வரும். யுக தர்மம்னு சொல்லக்கூடாது, யுக அதர்மம்னு வேணா சொல்லலாம். ஏன்னு கேட்டானா, யுக தர்மங்கள் நிறைய சொல்லியிருக்கா, அந்தந்த யுகத்துல என்னென்ன குறவுபடுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பிரதானமா பார்க்க போறோம். இப்போ சௌனக உவாச்சா 108வது. இத்தியுக்தம் தவ தர்மஜா விஷ்ணோர் மாஹாத்யமுத்தமம் ஸ்வரூபஞ்ச ஜகத்தாது ஆராதன நிச்சய. சதானிகரேன், விஷ்ணுவனுடைய மாஹாத்மியம், விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம், அவருடைய ஆராதன பிரகாரம் இதெல்லாத்தையும் நான் இதுவரை சொல்லியிருக்கேன். கதித்த மகாபாக தானானாம் விஸ்தராத்விதி, இந்த மாதிரி தானங்களை பத்தியும் சொர்ணதானம் கோதானம் முதலான தானங்களை எல்லாம் பத்தி விஸ்தாரமாக என்னென்ன தானத்துக்கு என்னென்ன பலம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். யோகத்வைதம் ஜெகதிதம் அத்வைதம் துவைதமேவச அத்வைத பாவனோபாயோ விஸ்தராச்சிதவோதித. அத்வைத்தம்னா என்ன, துவைத்தம்னா என்ன அப்படிங்கிறத பத்தியும் விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். எல்லாம் பகவான், அந்த மாதிரி சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் பின்ன பின்னமா இருந்தா கூட எல்லா இடத்துலயும் பகவானே நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கிற அப்படின்னா அத்வைத்தம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சங்கே இதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லியாச்சு. தேவதேவசம் ஆகாத்யம் சர்வகஸ்ய அவ்யாத்மனஹா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சயேஷ சர்வப்பிரவரஹா சர்வபூதஸ்ச மாதவஹ சர்வமத்தச சர்வஸ்மின் ஏவ ஏஷ பிரதிஷ்டிதஹ த்ரீகம் புண்டரீகாட்சம் அபவர்க்கமஹாக்ருதம் சமுற்பத்திய பராக்லாதம் அனந்தம் பிரதிபத்யதே. பகவானே சர்வாறு காட்டிலும் சிரேஷ்டமாக இருக்கிறவன், எல்லா இடத்துலையும் இருப்பவன், அந்த பகவான் கிட்டதான் எல்லாம் நிறைய பெற்று இருக்கு. அவன் புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியவன், அபவர்க்கம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், திரியுகம் திரியுகாக என்பதாக பிரசித்தமானவன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இவர் சொன்னார். அவனை அடைந்தால் மகா ஆனந்தம் பரபிரம்மானந்தம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி முடிக்க போறார். இப்போ அப்ப சதானீகர் ஒரு கேள்வி கேட்கிறார். சதானீக உவாச்சா ஸ்ருதமே தன்மயா பூர்வம் விஸ்தரேண துவயோதிதம் எத் வேத த்ரீகே த்யுக்தம் தஸ்ய நிர்வச்சனம் வதா. சதானீகர் இத்தனை நாளா தேவரீர் சொன்னதில்ல, எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை, எத்தனையோ தர்மங்கள், எத்தனையோ தானங்கள், பகவத் ஸ்வரூபங்கள், அத்வைதம் துவைதம் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா கடைசியா முடிக்கும் போது த்ரீயுகா அப்படின்னு ஒண்ணு சொல்றார். பகவானுக்கு த்ரீயுகன் அப்படின்னு ஒரு திருநாமம். தமாதைதரங்க பூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன த்ரீயுக நாத நாராயணா அப்படின்ற இடத்துல சுவாமி தேசியன் இதை பிரயோகம் பண்ணிருக்கார். இதே மாதிரி இன்னும் கூட பல இடங்கள்ல எல்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கார். இதுக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் சொல்றா. இப்போ இவர் த்ரீயுகன்னு சொன்னீரே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இப்ப சதானீகர் கேட்கிறார். சத்திரியுகே நகாரஸ்ய பரிசங்கியா யதா த்விஜ த்ரீயுகே நதா விஷ்ணோ க்ரியதே கிம் விசேஷணம். சத்துரியுக அப்படின்னு அர்த்தம் சொன்னா, சத்துரியுகன்னு சொன்னா கொஞ்சம் பொருத்தமா இருக்கும், எல்லா யுகத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன்,
ஏன்னா மொத்தம் சத்துரு யுகங்கள் இருக்கு. கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பதாக நான்கு யுகங்கள் இருக்கு. கிருதம், திரேதா, துவாபரஞ்ச, கலிச்சேதி, சதுர்யுகம், எதா ஜெகதி விக்கியாதம், ததா திரியுகதா குதா. இப்ப நாலு யுகத்தின் நிர்வாகம் பண்றான் பகவான் அப்படின்னாலே சதுர்யுக அப்படின்னு பெயர் சொன்னா அது பொருத்தமா இருக்கும். திரியுக அப்படின்னு பெயர் சொல்லுகிறேன், இது எப்படி பொருத்தமா இருக்கும்? மொத்தம் மூணு யுகம் இல்லையே, நாலு யுகம் இருக்கே. பகவானுக்கே பஞ்சபூதா அப்படின்னு ஒரு பெயர் வரும் பாகவதத்துல. அஞ்சு பூதங்களில் நிர்வாகம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நாலு யுகங்களில் நிர்வாகம் பண்றபடினாலே சதுர்யுகன்னு பெயர் சொல்லலாம். திரீகன் சொன்னீரே, திரீகம் புண்டரீகாட்சம் அபவர்க்கம் ஆகிறது சொன்னீரே, என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்கிறார். சவுனக உவாச்ச, சாது பிருஷ்டோஸ்து பூபால பவதா திரீகாசிதம் விசேஷணம் அனந்தஸ்ய கததஸ்தன் நிசாமயா. சவுனகர் முடிக்கிற சமயத்துல இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அவர். அவருக்கு இன்னும் சந்தோஷம், ஏன்னா மறுபடியும் ஒரு நல்ல விஷயம் சொன்ன ஆரம்பிக்க போறோம். இந்த மாதிரி கேள்வி கேட்கறவா கேட்டிருந்தா சொல்றவாளுக்கு சந்தோஷம், சொல்றவா நல்ல ரீதியில சொன்னா கேட்கறவாளுக்கு சந்தோஷம். இப்போ முடிச்சுட இருந்த இதுல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லல, நீ கேள்வி கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ திரியுகன் எம்பெருமானுடைய திருநாமத்தை பத்தியும் அதனுடைய விளக்கத்தை பத்தியும் பார்க்க போறோம். இப்போ காஷ்டா பார்த்திவ வித்யேயா நிமேஷா தச பஞ்சஜா காஷ்டா திரிசத் கலாஜேயா முகூர்த்தம் தாவதி கலாஹ. முதல்ல காலங்களுடைய அளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல என்ன கேட்டானா, தச பஞ்சஜ, 15 நிமிஷங்களுக்கு ஒரு காஷ்டா அப்படின்னு பெயர். கன்னி வைக்கிறது இருக்குள்ளயோ ஒரு நொடி, அந்த மாதிரி 15 நொடிக்கு ஒரு காஷ்டான்னு பெயர். 30 காம்ஸ்டாக்கு ஒரு கலான்னு பெயர். 30 கலாக்கு ஒரு முகூர்த்தம் அப்படின்னு பெயர். இப்ப நம்ம கிட்ட இந்த காஷ்டா கலாங்கிற விபதேசங்கள்லாம் இல்லை, ஆனா முகூர்த்தங்கிற விபதேசம் இருக்கு. முகூர்த்தங்கிறது 2 மணி காலம். இப்ப நம்ம இப்போ இங்கிலீஷ் கால கணக்குல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா 2 மணி காலத்துக்கு ஒரு முகூர்த்தம் அப்படின்னு பெயர். 2 மணி காலம் இல்ல, 2 நாழிகை, 2 நாழிகைக்கு முகூர்த்தம் அப்படின்னு பெயர். 2 நாழிகை அப்படின்னா 1 நாழிகைங்கிறது 24 நிமிஷம், 2 நாழிகை அப்படிங்கிறது 48 நிமிஷம். இதுக்கு முகூர்த்தம் அப்படின்னு பெயர். திரிசன் முகூர்த்தா பூபால ததா அகோராத்திரமுச்சதே தாவத் சங்கியாதே ரகோராத்திரி மாச பார்த்திவ சத்தமா. இந்த மாதிரி 30 முகூர்த்தம், 48 நிமிஷம், 30 பார்த்தோம்னா கடைசியில 24 மணி காலம் வரும். அதுதான் வந்து அகோராத்திரம், ஒரு நாள் அப்படின்னு பெயர். 30 நாள் சேர்ந்தா ஒரு மாசம்னு பெயர். அப்புறம் வந்து 2 மாசம் சேர்ந்தா ஒரு ரித்துன்னு பெயர். 6 மாசம் அதான் 3 ரித்துக்கள் சேர்ந்தா ஒரு அயனம் அப்படின்னு பெயர். 2 அயனம் சேர்ந்தா ஒரு சம்வத்சரம் வருஷம் அப்படின்னு பெயர். அயனங்கள்ல 2 தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த நாள் கணக்குல பார்த்தோம்னா சதத்ரேன வருஷானாம் சஷ்டியாத பிருத்திவிபதே, 360 நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வரும். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது மனுஷ சங்கியா, இது தேவ சங்கியில இது ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு. நமக்கு ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள் அப்படிங்கிற கணக்குல வரும். இது திவ்யேனமானேன சதுர்யுக விகல்பனாம் கத்தியமானாம் மகாராஜன் யதாவத் சோத்தும் அருகே. அதனால இது வரைக்கும் மனுஷருடைய கணக்குல நாம பார்த்தோம். இனிமே தேவர்கள் கணக்குல பார்த்தோம்னா ஒரு நாள் அப்படிங்கன்னா நம்ம கணக்குப்படி கிட்டத்தட்ட 301 வருஷம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப தேவர்கள்ல 44 சகஸ்திராணி வருஷானாம் கிருதம் உச்சதே, தேவர்கள் கணக்குல 4000 வருஷம் அப்படிங்கிறது சேர்ந்ததுன்னா அது வந்து திரேதாயுகம் அப்படின்னு பெயர். 3000 நாள் அப்படின்னு சேர்ந்ததுன்னா 3000 நாள் தேவர்கள் கணக்குல தேவமானம் அப்படின்னு பெயர். அதாவது நமக்கு ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள் அப்படின்னு வச்சிருந்தாருன்னா அந்த மாதிரி வருஷம் கணக்கு பண்ணணும். அது மாதிரி 3000 வருஷம் அப்படிங்கிறது சேர்ந்ததுன்னா அப்பா அது திரேதாயுகம், துவாபர யுகத்துல 2000 வருஷம், கலியுகத்துல 1000 வருஷம் அப்படின்னு கணக்கு. தேவர்கள் கணக்குல நம்ம கருப்படி கலியுகத்துல ஆல்ரெடி 5000 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து, 432000 வருஷம் அப்படின்னு நம்ம கணக்குப்படி சொல்றா அத. அதனால முதல்ல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இதுல நாள் குறைஞ்சின்றே வருது. கலியுகத்துல 1000 வருஷம் தேவர்கள் கணக்குல அப்படின்னு ஆறுது. கிருதம் நாம யுகம் பூர்வம், முதல்ல கிருதயுகம் அந்த மாதிரி வந்தது. கிருதயுகங்கிறது ரொம்ப நல்லது. ந தத்த தர்மா சீதந்தி நஜக்ஷீய வைப்பதா ததா கிருதயுகம் நாம குணத்தா புரட்சதே யுகம். அதனால அதுக்கு கிருதயுகம் பெயர்.
கிருதம்னா செய்தல்னு அர்த்தம். எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எல்லாருமே செஞ்சுடுறான், யாருமே செய்யறதுல குறை வைக்கலை. அங்கங்க யாகம் நடக்கும், அங்கங்க தபஸ் நடக்கும், அங்கங்க வேதாத்தியானம் நடக்கும், அங்கங்க சத்கர்மங்கள்லாம் நடக்கும். எந்த இடத்துலயுமே குறைவே எதுவுமே கிடையாது. அக்கிருத்தம் செய்யாதது குறவுபட்டது அப்படின்னு எதுவும் கிடையாது, எல்லாமே பூர்த்தியாகவே இருக்கும். அதனால அதுக்கு கிருதயுகம் அப்படின்னு பெயர். ந தஸ்மின் யுக சம்சர்க்கே வியாஜாதியோ நேந்திரியக்ஷய ந அசூயா நா பிரிஜன் ந தக்பா நாபி வைசுனம். அந்த யுகத்துல எது கிடையாது அப்படின்னு கேட்டா கிருதய யுகத்துல வியாதி கிடையாது, பொறாமை கிடையாது, அழுகை அப்படிங்கிறது கிடையாது, அது கொழுப்பு பிடிச்சி அலையிறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் நல்லவாளா இருந்தா சண்டை அப்படிங்கிறது கிடையாது, சோம்பல் அப்படிங்கிறது கிடையாது, வீண் டம்பம் பட்டாட்டோபம் இதெல்லாம் எதுவும் கிடையாது, போட்டி பொறாமை அதனால வரக்கூடிய துக்கங்கள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மனுஷ ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவர்களாக பரஸ்பரம் ஹிதைஷிகளாக அவர்கள் இருந்தார்கள். பிராமணாக க்ஷத்ரியா வைசியாக சூத்ராச்ச கிருத்த லட்சணாக கிருதேகே பவந்திக ஸ்வகர்ம நிரதாப்பதாக. எந்தெந்த ஜாத்தியை சேர்ந்தோ எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எல்லாரும் அவ கர்ம அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருந்தா, எல்லாரும் பகவதாராதனை பண்ணிட்டு இருந்தா கிருத்த லட்சணாக அப்படின்னு சமாசேதம் பண்ணி சங்கச்சக்கர தாரணங்கள்லாம் தரிச்சா யார் வேணா ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அவவாதத்துல. அந்த மாதிரி ஆராதனை பண்ணிட்டு இருந்தா இப்போ வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் ஆச்சாரங்கள் இதெல்லாம் எந்த குறவும் இல்லாமல் அது கிருதயத்துல இருந்தது. ஜெகத் ஸ்வமாசம் ஸ்வமாச்சாரம் சமய ஜான சமன்விதம் ஜெகத் பவதி ராஜேந்திர சத்யபுரா என்ற கோரதம் ஏகவேத சமாயுக்தா ஏகமந்திரியாக புதக் தர்மாஸ்தே கவேதாக தர்மமேக மனுவிரதாக. ஒரே தர்மம் தான் எல்லாருக்கும், ஏன்னா தர்மம் அதுல பலவிதம் அப்படிலாம் கிடையாது. ஒரே தர்மம் எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா, ஒரே வேதம் ஒரே தர்மம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் மொத்தமா ஒரே தேர்தல்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் ஒன்னா இருந்தது ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் தான் மாறி மாறி வந்தது. அதாவது வர்ண தர்மம் ஆசிரம தர்மங்கள்லாம் உண்டு, அதுலயே கல்பங்கள் அணுகல்பங்கள் இன்னும் குறவு அப்படிலாம் எதுவும் இல்லாமல் எல்லாரும் முக்கிய கல்பத்துல இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். கிருதேயுகே சதுர்பாதா ஜாத்தோர் வர்ணிய சாஸ்வத ஏதத் கிருதயகுண் நாம திரைகுண்ய பரிவர்ஜிதம். கிருதயுகத்துல தர்மம் வந்து நாலு காலோட இருந்துதான். தர்ம தேவதா அப்படிங்கிற ஒரு பசுமாடு மாதிரி ரூபணம் பண்றா, பசுமாட்டுக்கு நாலு கால் இருந்தா பசுமாடு ரெண்டா நிற்கும் அழகா. அது மாதிரி தர்மத்துக்கு நாலு கால் இருந்தது. என்னென்ன கால் தர்மத்தினுடைய நாலு கால் எது அப்படின்னு கேட்டானா, தபஸ், யஜ்யம், தானம், கீர்த்தனம். இங்க சொல்ற ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு, நாலு இருக்கு. நாலு காலம் தபஸும் யஜ்ஞமும் கீர்த்தனமும் எல்லாமே இருந்தது கிருதயுகத்துல. அப்புறம் திரேதாயுகம், திரேதாம் விநிபோதத்வம் யாதிரு குரூபம் பிரவர்த்ததே பாதேன கிரசதே தர்ம ரத்ததாம் யாதி ஜாச்சுதா. ஒரு கால் போயிடுறது திரேதாயுகம் வரைச்ச, தபஸ் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுது, யாகங்கள்லாம் நிறைய நடக்கிறதே தவிர கிருதயுகத்துல அவாபா எங்க பார்த்தாலும் காட்டுல அநேக மகிழ்ச்சிகள் தபஸ் பண்ணிட்டு இருந்தார்கள். ஜனங்களுக்கு தபசுங்கிறது சகஜமா இருந்தது. ஆனா திரேதாயுகம் வரைச்ச தபசுங்கிறது குறைஞ்சு போய் யஜ்ஞங்கள் தான் ரொம்ப பிரதானமா இருந்தது. பகவான் ரத்ததாம் வியாதி, ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் ஒவ்வொரு வர்ணத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதுல வந்து இதுல ரத்த வர்ணம், அதாவது சிவப்பு வர்ணத்தை பகவான் எடுத்துக்கிறான். வெள்ள வர்ணத்துல இருந்தால் சிவப்பு வர்ணத்தை பகவான் எடுத்துக்கிறான். ததோ யஜ்ஞா பிரவர்த்தந்தே தர்மாச்ச விவிதா கிரியாக திரேதாயாம் பாவசங்கல்பாக கிரியாதான பலோதயா. நிறைய யாகங்கள் நடக்கும், நிறைய தர்மங்கள் நடக்கும், எல்லாமே ஸ்வஸ்வ கர்மத்தை எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இருக்கு. அப்புறம் ரஜஸ் குணம் இதுல கூட கிருதயுகத்துல வந்து சத்துவகுணம் கூட இருந்தது, இதுல ரஜோகுணம் கூடுதலா இருக்கும். அடுத்து துவாபரே யுகே தர்மோ திவாகோவ பிரவர்த்ததே விஷ்ணு பீதத்துவம் அபேதி சதுர்தா வேதேவச. துவாபர யுகம் அடுத்தது, அதாவது கிருத்த யுகத்தை கூட திரேதா யுகத்துல ராம அவதாரம், அப்புறம் துவாபர யுகத்துல கிருஷ்ணன். கிருஷ்ணன் விஷ்ணு பீதத்துவம், பகவான் மஞ்சள் ரூபத்துல சேவை சாதிக்கிறானா, முன்னே வண்ணன் பாலின் வர்ணம்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வர்ணம் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கிறார். தத்துவ அந்நியாச்ச சதுர்வேதாக திரிவேதாச்ச ததாபரே திவேதாச்ச ஏக வேதாச்ச அனுதாபரே. நாலு வேதங்கள் மூணு வேதங்கள் இப்படி எல்லாம் பிரிச்சிருக்கா. வேதத்தை பிரிக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தையுமே எல்லாரும் அத்தியனம் பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நீ உங்க சாக்கையை மாத்திரம் பண்ணிக்கோணும். ஆனா கிருதயுகத்துல எல்லாருமே எல்லா விதமே அத்தியனம் பண்ணுவான். அவளுக்கு ஞான சக்திகள்லாம் நிறைய இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா குறைஞ்சு போச்சு. நாலு வேதம் ஆயிடுச்சு,
பிரிச்சு பிரிச்சு நீங்க ஏதாவது ஒரு சாக்கையை அத்தியனம் பண்ணா போறோம் அப்படின்னு ஆச்சு. அந்த மாதிரி அல்பாயுஷோ நராவேதாக சுமஹாம்ச்சேத்து துஷ்டரா கரோதி பகுதா வேதான் வியாசரூபி ததாகரி. ஜனங்கள் அப்ப அல்பாயுஷ்ல போயிடுறாங்க அப்படின்னாலையும் ஞான சக்தி குறைஞ்சபடினாலும் தான் பகவான் வியாசர் வந்து வேதத்தை எல்லாம் பிரிச்சு கொடுக்கிறார் அப்படின்னாச்சு. சத்வஸ்டா பிரவிஜானாது சத்வே கஷ்ய திவஸ்திதா சத்வா தச்சியமானாம் வியாதியோ பகவோ பவன் காம. அது மாதிரி சத்வம் ரஜஸ்து தமசு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. தெய்வத்தெல்லாம் சத்தியம் நிறைய இருந்தது, அதெல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் தனகாமாக சொர்க்ககாமாக யஜ்யாம் ஸ்தன்வந்தி ஜாபரே. எல்லாம் நிறைய பைசாவுக்காக சொர்க்கத்துக்காக இதுக்கெல்லாம் பலனுக்கு ஆசைப்பட்டு நிறைய யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது போட்டோம். இப்ப துவாபரம் பாத துவாபரம் ஆசாத்திய பிரஜாக கீயந்தி அதர்மத. இப்ப துவாபர யுகத்துல ரெண்டு காலோட இருந்தது அப்படின்னு சொன்னார். முக்கியமாக தர்மங்கள் அதாவது தானங்கள்லாம் நிறைய இருந்தது இதுல அப்படின்னு தெரியுது. அப்புறம் கலியுகம் பாதேன ஐக்கேன ராஜேந்திர தர்ம கலிகேபி தாமசம் யுகம் ஆசாத்திய கிருஷ்ணோ பௌதி கேசவ. பகவான் கிருஷ்ண ரூபத்துல ஆறான், இந்த கலியுகத்துல கருப்பு ரூபத்துல ஆறான். ஒரே ஒரு தர்மத்துக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கு, அது கீர்த்தனம் அப்படின்ட்டு சத்தியம்னு சொல்றீங்க. சத்தியங்கிற கால் மட்டும்தான் இருக்கு, ஏன்னா ஜனங்க இன்னும் சத்தியத்தை கடைபிடிச்சுன்னு இருக்கா, அதனால இருக்கு. ஈதையா வியாதையா தந்திரி தோஷாக குரோதா தேச இன்னும் நிறைய தோஷங்கள்லாம் வரும். இப்படியானா கிருதய யுகத்துல போட்டி போறாமல் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாலும் கலியுகத்துல அது மட்டும்தான் இருக்கும், நல்லது எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஏத கலியுகம் பூப எத்த ஜாதோ சிவார்த்திவா ஆத்திர அவதாரம் குருதே கிருஷ்ணாம் சேன சூரியவனை. இந்த மாதிரி நாலு யுகங்கள் இருக்கும் இல்லையோ, நாலு யுகத்துல பகவான் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் பண்றான். காதலியர் கல்லிற்றை திரேதையில் காத்தளித்துன்னு சொல்ற மாதிரி இந்த கஜேந்திர மோட்சங்கள்லாம் திரேதா யுகத்துல நடந்தது. அந்த மாதிரி கிருத யுகத்துல அவதாரம் வாமனாவதாரம், திரேதா யுகத்துல ராமாவதாரம், துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம், இப்படி அந்த சம்பவமி யுக யுகேன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கலியுகத்துல மாத்திரம் அவதாரம் பண்றது கிடையாது பகவான். மூணு யுகத்துல மாத்திரம்தான் பகவான் தன்னை பிரகாசம் பண்ணிட்டு அவதாரம் பண்றாங்க அப்படின்னால்தான் பகவானுக்கு திரியுகா அப்படின்னு பெயர். அதான் சொல்ல ஏதத் கலியுகம் பூப்பன் சொல்லி நாத்திர அவதாரம் குருதே கிருஷ்ணாம் சேன ஸ்வரூபினா கிருதாதிஷு ஜெகத்பாதி தைத்தியேபியோ ரூபதிர்தரி கலௌ தன்யம் சமாவிஷ்ய பூர்வோற்பன்னம் விபர்த்திதம். கிருத யுகத்தெல்லாம் பார்த்தோம்னா அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்காக இது ஏதாவது ஒரு வியாஜத்தை வச்சுன்னு பகவான் அவதாரம் பண்ணிட்டு இருக்கான். கலியுகத்துல எல்லாருமே அசுரால போயிட்டா உங்களுக்கு, அதனால ஒட்டுமொத்தம் ஒரு சம்மானம் கடைசின்னு நடக்கும் அவ்வளவுதான். பிரத்யக் ரூபதேவோ திருஷ்யதேன கலோ ஹரி, பிரத்யமாக ஹரியை பார்க்க முடியாது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி. அதனால பகவானுக்கு திரியுகா அப்படின்னு பெயர். அப்ப கலியுகத்துல பகவான் என்னதான் பண்றான், ரக்ஷணம் பண்றதுக்காக ஜனங்களை ரக்ஷம் பண்றதுக்காக பகவான் அவதாரம் பண்ணலேனா அப்ப என்ன பண்றான்னு கேட்டால் பூர்வோற்பண்ணேஷு பூதேஷு தேஷு தேஷு கலோ பிரபு அனுப்பிரவிஷ குருதே சமீகிதமச்சுதா. பகவான் சாட்சா அவதாரம் பண்ணலையே தவிர ஆவேச அவதாரம் பண்றான். பூர்வோற்பண்ணேத்து பூதேஷு, முன்னாடி யார் உட்பண்ணா பிறந்திருக்காளோ ஜீவர்கள் அவளுக்குள்ள பகவான் ஆவேசம் பண்றான், சக்தியான ஆவேசம் பண்றான், சக்தி ஆவேசம் பண்ணி வைக்கிறான். அனு வச்சா அவள் மூலம் தன் காரியத்தை நடத்திக்கிறான். இப்படி ஆவேசமாக அந்த அவதாரங்கள் தான் வியாசர் முதலான அவதாரங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவதாரங்கள் எல்லாமே கூட அப்படிதான். ஆழ்வார்கள்லாம் பகவானுடைய அபிநவ தசாவதாரங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பகவானுடைய அவதாரங்கள் எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா இந்த அர்த்தத்துல பகவான் உள்ளுக்குள்ள ஆவேசம் பண்ணியிருக்கான், அதாவது சக்தி ஆவேசம் அப்படின்னு. பகவான் தன்னுடைய சக்தி ஆவேசம் பண்ண வச்சுதான் அவளை கொண்டு பாட வைக்கிறான் அப்படின்னு தெரியுது. இந்த கலியுகத்துல பகவான் எப்பவுமே இந்த ஆவேச அவதாரம் பண்ணுவானே தவிர சாட்சாத் அவதாரம் பகவான் பண்றது கிடையாது அப்படின்னு. சுக்கரே ஜெகத் சுக்கரம் ரத்தே ரத்தஞ்சு தாயுதே வீட்டேஜபி ததாவஸ்தன் கிருஷ்ணே சாத்ராஜி தண்டுப. முதல் யுகத்துல பகவான் வெள்ளையா இருக்கான், அடுத்து ரெண்டாவது யுகத்துல சிவப்பா இருக்கா, மூணாவது யுகத்துல மஞ்சளா இருக்கா, நாலாவது யுகத்துல கருப்பா இருக்காங்கிறது அந்தந்த ரூபங்கிறது ஜனங்கள் அப்படி எப்படி நடந்துப்பா அப்படிங்கிறத காமிக்கிறது. ஏக ஏவ ஜெகத்தேவா, முதல்ல வெள்ளையா இருப்பானா சுத்தமா இருப்பான் அர்த்தம், கருப்பா இருக்கானா நிறைய அசுத்தமா இருப்பா அதம் பூயிஷ்டாலா இருப்பா அப்படின்னு தெரியுது. கலியுகத்துல கடைசியில கல்கி அவதாரம் பகவான் பண்றான்னு சொன்னாங்களே, இப்ப அவதாரமே பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கலையர் அந்தேச்ச சம்பிராத்தே கல்கினம் பிரம்மவாதினம் அனுப்பிரவிஷ குருத்தே எதபி பிரேதமச்சுதா. அதுவும் ஆவேச அவதாரம் தான், கல்கியாவே பகவான் பிறக்கல,
யாரோ ஒரு ஜீவன் ஒருத்தர் பிறந்திருக்கார், அவருக்குள்ள பகவான் ஆவேசம் பண்ணி கல்கி அவதாரம் எடுத்து ஜெகத்தை சம்ஹாரம் பண்றார் அப்படிங்கிறது. வியாச அவதாரமும் ஆவேச அவதாரமும், பரசுராம அவதாரமும் ஆவேச அவதாரம் தான். அந்த மாதிரி இது ஆவேச அவதாரமா மாத்திரம் தான் இதை பார்க்கணும், கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்ற. இப்படி பகவானானவன் இந்த அந்தந்த யுகத்துல உருவத்தை எடுக்கிறோம், கலியுகத்தை விசேஷமாக அவதாரம் பண்ணாது அப்படின்னால திரியுக மூணு யுகத்திலே அவதாரம் பண்றவனே அப்படிங்கிற அர்த்தத்துல, மூணு யுகத்திலே உன்னை வெளிப்படுத்த போனே அப்படிங்கிற அர்த்தத்துல திரியுக அப்படின்னு சொல்றது பகவானே அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லிருக்கேன். இந்த அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்தது 109வது அத்தியாயம். சதா அநீக உவாச்சா சதுர்யுகம் ந கதிதம் சங்கேபாத் பவதாகிலம் கலிம் விஸ்தரத்தோ ப்ரூஹி எத்த ஜாத்தோசி பாகவா. நாலு யுகத்தை பத்தி விஸ்தாரமா சொன்னார் சதாயுக சதாநீக்கர் கேட்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல கலியுகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்க. ஏன் அதுல அவ்வளவு சிரத்தன்னா, எத்தனை ஜாத்தோஸ்மின்னால தானே பிறந்திருக்கேன். நம்ம யுகம் எப்படி இருக்குன்னு அவன் கேட்கல, முன் யுகங்கள்ல எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம யுகத்துல ஜனங்கள் எப்படி இருக்கா எப்படி இருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பகவத் எமலே விஷ்ணு கிரீடையா கிருஷ்ணதாங்கதே கிம் ஆகாராக கிம் ஆச்சாராக பவிஷ்யந்தி பிரதாசதா. கதை எதை சாட்டன் இருப்பா, என்ன ஆச்சாரத்தோடு இருப்பா, என்ன தர்மங்களை வா பண்ணின்னு இருப்பா, பிராமண கஷத்திர வைசிய சூத்திரெல்லாம் எப்படி இருப்பா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சௌனகர் பதில் சொல்றார். சௌனக உவாச்சா தபரம் கிருதயுகே திரேதாயாம் யஜ்ஞ ஏவகி பிரதானம் துவாபரே தானம் சத்தியமேவ கலியுகே. கிருதயுகத்துல தபஸ் அப்படிங்கறத ரொம்ப சகஜமா இருக்கும், எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருப்பா, தபஸ் தான் பிரதானம். திரேதாயுகத்துல யஜ்ஞம் யாகம் தான் பிரதானம், துவாபரயுகத்துல தானம் தான் பிரதானம், கலியுகத்துல இது மூணுமே இருக்காது. அதனால சத்தியமேவ கலவியுகே, சத்தியம் தான் இங்க, ஜனங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கா, அது ஒரு பெரிய காரியம். கிருதேகே மனசுத்தி அஸ்தியேவ அயத்ர தஸ்தப தபோ நிஷ்பாத்தியதே பூப யோகசம் சாதனம் பரம். ஏன் அப்படி யாருதுன்னு கேட்டா, நல்லா தபஸ் பண்ணணும்னா மனசு சுத்தமா இருக்கணும், இது கிருதயுகத்தை அப்படி சுத்தமா இருக்குமா. அடுத்தடுத்த யுகத்துல ராகத்வேஷ மோகங்கள்லாம் எல்லாம் ஒண்ணு ஒன்னா வந்து மனசை ஆக்கிரமிச்சுட்டு அப்படின்னால தபஸ் பண்ணவே முடியாது. ஹராலியம் ராகாதி தோஷ துஷ்டேன மனசாய தபோன்றப்ப கிரியத்தே கிளேசநாசாய தத் தபோன விமுக்தையே. சில பேர் ராகங்கள்லாம் மனசுல இருந்தா கூட, ராக துவேஷம் மோகம் போட்டி பொறாமை எல்லாம் இருந்தா கூட தபஸ் பண்ணேன்னு கண்ணு முன்னு உட்காந்து தான் வச்சுக்கோங்க, அது ஒரு ஏமாத்து வேலையா தான் இருக்குமே தவிர உண்மையான தமஸாக இருக்காது. திரேதாயான் கிரியாயஜான் மனோயஜான் சதோனராக. திரேதாயுகத்துல கிரியா யஜ்ஜங்கள்னு நிறைய யஜ்ஜங்கள் யாகங்கள் செய்வா. துவாபரே நாதி வித்வத்தா யதா திரேதாயு இங்கே போகுது ததா சுரதர பந்தா தானாத்மா கிரேதே நரி. துவாபரயுகத்துல ஞானம் குறைஞ்சிரும், முன் யுகத்துல ஞானம் இருக்கும், அந்த ஞானமும் குறைஞ்சிரும், தானம் பிரதானமா இருக்கும். ந வித்வத்தா ந சுத்தார்த்தா ந சுத்தி மனசக்கலவு எதோத சத்தியம் ஏவேகம் ஏகாந்தேன உபகாரகம். நல்ல ஞானம், நல்ல ஆச்சாரம், நல்ல சுத்தமான மனசு, இதெல்லாம் எதுவுமே இல்லாதது கலியுகம் தான். அதுல என்ன கேட்டா ஒன்னே ஒண்ணு இருக்கும், சத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். யதா சத்தியம் ததா சாந்தி அஹிம்சா ச கலவியுகே பரோபதாபாத்யரதிஹி நாராணாம் உபகாரிகா. சத்தியம் பொறுமை அஹிம்சை இதெல்லாம் கூட ஓரளவு இருக்குங்கிற, அடியோட இல்லாத போயிடாது, இந்த காலத்திலேயே எல்லாம் இருக்கு. தஸ்மின் கோரே யுகே பிராத்தே கிருஷ்ணே கிருஷ்ணத்துவமாகதே யாது குரூபம் ஜெகதுதம் பிரபத்தி விஸ்வதே. இந்த கலியுகத்துல ஜெகத்து பிரபஞ்சம் எப்படி இருக்கும் கேட்டேன் இல்லையா, அதை நான் சொல்ல போறேன். பகவான் கிருஷ்ண ரூபத்தை எடுத்திருக்கார், கருப்பு ரூபத்தை எடுத்திருக்கார். ராஜானோ பிரம்மாண பிராமணா வைசியாக சூத்ரா சமணஜேஸ்வர யாது தர்ம பராசைவ தர்ம வைதம்சிகா ஜனாக. ராஜாக்கள் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரர்கள் அவாவா தர்மத்தை பத்தி கவலையப்பட மாட்டார், மாத்தி மாத்தி இவா தர்மத்தை அவா பண்ணுவா, அவா தர்மத்தை இவா பண்ணுவா, யார் எதை பண்றானே தெரியாது. கடைசியில் வியாஜ தர்மம் எல்லாரும் பெயருக்கு போலிக்கு ஒரு தர்மம் பண்றதா சொல்லின்றவாளே தவிர உண்மையான தர்மங்கிறது இருக்காது. சத்தியம் சங்கிப்பதே லோகே நரை பண்டிதமானவி சத்தியஹான்யா தத்தேதான் சொல்பம் ஆயுர் பவிஷ்யதி. சத்தியம் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா நாளாக நாளாக அதுவும் குறைஞ்சு போயிடும். சத்தியமும் குறைஞ்சு போச்சுன்னா மனுஷாளுடைய ஆயுள் குறைஞ்சு போயிடும், கடைசியில் ஒட்டுமொத்தமா சம்ஹாரம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஆயுஷ பிரக்ஷயாத் வித்யாம் ந சக்ஷந்தி உபசிக்ஷிதம் ரக்ஷே வித்யா நிய சமய உபசிக்ஷிதா. ஆயுஷு குறைஞ்சு போயிடும், அதனால வித்யா குறைஞ்சு போயிடும், அதனால ஞானம் குறைஞ்சு போயிடும், அதனால வெறும் போட்டி போறாமைங்கிறது அதிகமாயிடும். மிருகங்கள் மாதிரி நடந்துப்பான், நாயெல்லாம் ஒண்ணு ஒண்ணு கத்திக்கிறது இல்லையோ,
அந்த மாதிரி லோபக்ரோத பராமூடாக காமோஸ்யாச்ச மாணவாக பத்தவைரா பவிஷந்தி பரஸ்பர உதேப்சதா. லோபம் கோபம் காமம் இதெல்லாம் தான் கிடைச்சு ஒத்து குத்த சண்டை போட்டுண்டு இவா இருந்துட்டு இருப்பான். பிராமணாக க்ஷத்ரியா வைசியாக சங்கீர்த்தந்த பரஸ்பரம் சூர்த்த துல்லியா பவிஷந்தி தபஸ்வந்தி அவிநாகதாக. கடைசியில யார் பிராமணன் யார் க்ஷத்ரியன்னு வித்தியாசமே தெரியாது. சூர்தனும் பிராமணன் மாதிரி இருப்பான், நானும் நல்ல காரியங்கள் எல்லாம் பண்றேன் அப்படின்னு பிராமணனும் சூர்தன் மாதிரி இருப்பான். இப்படி ஒரு வியவஸ்தை இல்லாத போயிடும். அந்தியா மத்தியா பவிஷந்தி மத்தியாசாந்தாசாயின இதுசோ பவிதா லோக கிருஷ்ணே கிருஷ்ணத்துவமாகதே. யார் மேற்பட்டவன் யார் தாழ்பட்டவன் அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. யார் எந்த ஜாதிங்கிற பேர்லாம் இருக்காது. இப்ப நான் என்ன கேட்டான்னா எல்லாரும் ஒண்ணா இருப்பா எனக்கு எல்லாம். அதனால என்ன கஷ்டம் கேட்டா வர்ண தர்மங்கள் போயிடும். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டான்னா நல்லதுதானே கேட்டா. வர்ண தர்மங்கள் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுல பிராமணன் சத்திய வேண்டிய வர்ண தர்மங்கள், சந்தியாந்தனம், வேதாத்தியாயனம், பகவத் பூஜா இதெல்லாம் முக்கியமானது இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் விட்டு போயிடும். மத்யாமிஷேன ஜீவந்தோ ஜுகந்தச்சா பிரஜாவிகாக கோஷனட்டாது புருஷா பவிஷ்யந்தி தான் இருப்பேன். புருஷால எதை சாப்பிடுவான்னா எதை சாப்பிடுறது வியவஸ்தை இல்லாம எதை வேணா சாப்பிட்டுருப்பா. குறிப்பா மீன் நிறைய சாப்பிடுவா பாட்டுக்கு. அந்த மாதிரி வஸ்திராணாம் மத்யம் கோஷம் நஷ்டாவது பால் சாப்பிடணும், பசுமாடு பால் கறக்காது, அப்போ ஆடெல்லாம் பிடிச்சு பால் கறக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். அனிஷ்கிராந்தா சம்பந்தாக சுகோத்ராட் புருஷர்ஷவ அனிஷ்கிராந்தானி ஸ்ராத்தானி பவிஷ்யந்தி சகேகதா ந விரதானி ஜரிஷ்யந்தி பிராமணா வேத நிந்தகாக ந யக்ஷந்தி ந கோஷ்யந்தி ஹேதுவாத விகூரினா. யாகம் யாரும் பண்ண மாட்டா, ஹோமம் யாரும் பண்ண மாட்டா. பெரிய பெரிய விரதங்கள் இருக்கிறது, சந்திராயன் சாந்திராயன் முதலான விரதங்கள்லாம் நின்று போயிடும். இதெல்லாம் கலியுகத்துல பேச்சே இருக்காது. பிராயசாக கிருபணானாஞ்ச ததா வந்து வந்திமதாபி விதமானாஞ்ச வித்தானி ஹரிஷந்தி பலாந்திதாக. யார் பைசாவை யார் எடுக்கிறதுன்னு வியவஸ்தை இருக்காது. எவ்வளவு பைசா கிடைச்சா போறும்னு சொல்லிட்டு ரொம்ப பாவப்பட்டவர்கள், ஏழைகள், விதவைகள் இவா கிட்டதெல்லாம் கூட பைசா பிடிங்கிட்டு இருப்பா. அந்யோன்ய உபாய வித்தேஷு அந்த மாதிரி எப்படி பைசா சம்பாதிக்கிறோங்கிறது நியமம் கிடையாது. ஏதேதோ வியாபாரத்திலாம் ஏமாத்தி சம்பாதிப்பான், இல்ல குரூரமான கர்மாவை செய்து, இல்ல மிரட்டி, இல்ல திருட்டி, இல்ல வந்து கெட்ட காரியங்கள்லாம் செய்து ஏதோ ரீதியில சம்பாதிக்கிறதும்னு ஆரம்பிப்பா. கன்யான்னை ஆச்சிதாகஷின் நஜ கன்யா பிரதோணரா. நல்ல உத்தமமான கல்யாணம் அப்படிங்கிறது கன்யாதான கல்யாணம். கன்னியை வந்து கல்யாணம் பண்ணி தானம் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ என்ன தானம் கொடுக்கறது, நான் என்ன வாங்குறது, நாங்களே பாத்துக்கிறோம் என்பதாக கன்யா வரச்ச சந்தேன இவர்களே ஒருவருக்குள் அவர்களே பார்த்து கல்யாணம் செய்து கொண்டு விடுவார்கள். பாரியாத்தன பத்தி சுசுரூஷாம் கதா காச்சி கரிஷதி நரா தேவத்விஜாம்ஸ்தக்வா பவிஷ்யந்த நிதோமுகாக. பாரியாவானவள் பர்த்தாவுக்கு சுசுரூஷம் பண்ணணும் அப்படிங்கிறது மாறி போயிடும். பர்த்தா பாரியாவுக்கு சுசுரூஷம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது மாதிரி தேவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய பூஜை எல்லாம் நடக்காது, யஜ்ஜங்கள் எல்லாம் நடக்காது. எங்க பார்த்தாலும் ஹேத்துவாதம் இருக்கும். இது ஏன், அது எதற்கு, எதனால, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுவாளே தவிர செய்ய மாட்டான். எதுக்காக ஏகாசி உபவாசம் இருக்கணும், எதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணணும் இப்படிலாம் கேட்டுருப்பான். பண்ணி பார்த்தா எதுக்காகன்னு தெரிஞ்சிடும். கொஞ்ச நாள் அப்படியே பண்ணி பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏகாசி உபவாசம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் இருந்து பார்த்தா அப்பதான் தனக்கா புரிய ஆரம்பிச்சிடும். அது ஏ யவான்னா ஜனபதாக கோதுமான்னா தான் தேவான் சன்சரிஷந்தி நராக கலியுகேன்றிருப்பேன். கோதுமை சாப்பிடுறவன் நிறைய இருப்பா, தானியங்கள்லாம் குறைஞ்சு போயிடும். யவம்னு ஒரு தானியம், கோதுமான்னு ஒரு தானியம், இதெல்லாம் இருக்கும். ஸ்ராத்தைஷ பித்ருஷ்டாபி தர்ப்பயிஷந்தி மாணவாக. ஸ்ராத்தங்கள் பண்றதுல ஸ்ரத்தையா பண்ணணும், அதுல ஸ்ரத்தையெல்லாம் குறைஞ்சு போயிடும். பித்து தர்ப்பணம் பண்றதுல ஸ்ரத்தையெல்லாம் குறைஞ்சு போயிடும். இதெல்லாம் கலியுகத்தில் இப்படிலாம் இருக்கும். மெனிந்தாம் பிரதமே பாதே தரிஷந்தி ஹரே நராக யுகாந்தே ஹரேர் நாவான இவ கஞ்சிரீஷதி. கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல முதல் கால் பாகத்துல ஹரி நிந்தாங்கிறது இருக்கும். ஹரியை எல்லா தெய்வத்தோடையும் சமமா சொல்லி ஹரியை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 கடைசியில பகவானை பத்தி பேசுறதுக்கே ஆள் இருக்காது. ஹரியா அது யாரு அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்து ஜாயன் ஹரிம் கிருதையே திரேதா துவாபரையோர் எதென்ன எதாத்மதி கலவுனாம்னா ததேவ பரிகீர்த்த என்ன. அதான் கலியுகத்துல ஒரு தர்மம் இருக்கும், அதுதான் நாமகீர்த்தம்ங்கிறது. இந்த கலியுகத்துல பண்ற நாமகீர்த்தனங்கிறது
திரேதாயுகத்துல பண்ற தபஸுக்கு சமானம், கிருதயுகத்துல பண்ற தபஸுக்கு சமானம், திரேதாயுகத்துல பண்ற யஜ்ஞத்துக்கு சமானம், துவாபர யுகத்துல பண்ற தானத்துக்கு சமானம் இந்த கலியுகத்துல நாமகீர்த்தனம் அப்படிங்கிறது. ஹரி கரதி பாபானி நாம பக்தியா இதீதம் வாசுதேவேத்தி ந ஜனஹ ததேவ உச்சாரயிஷ்யதி. நாமகீர்த்தனத்துக்கு பிரபாவம் உண்டான்னு கேட்டா, நாமகீர்த்தனத்தால் பகவான் சந்தோஷப்பட்டு அனந்த பலனை கொடுப்பான் அப்படின்னு இருக்கு. ஹரி அப்படின்னு சொன்னாலே போகும், ஹரதி பாபானி அப்படின்னு ஆயிடும். ஆனா அது சொல்றதுக்கு கூட ஆள் இருக்காதுங்கிறது தான் முக்கியமான விஷயம், கலியுகத்துல கோரமான விஷயம். பகு பாஷண்ட சங்கீர்ணே ஜெகத்யஸ்மின் கலயுகே கிருஷ்ணா ஏதி நமோஸ்தத்ர சுகிருதி எதி வக்ஷதி. இந்த கலியுகத்துல எவனா ஒருத்தன் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னான்னா அவன் பொழிச்சு போயிடுவான், வேற எதுவும் பெருசா பண்ணாட்டா கூட கிருஷ்ணநாமத்தை சொல்லி நமஹா அப்படின்னு சொன்னாலே பொழிச்சு போயிடுவான். பாஷண்டின கரிஷந்தி சாத்துராசிரமிய தூஷகாக பாஷண்ட பூதமத்தியர்த்தம் ஜெகதேத்த தசக்கிருதம் வைஷ்யதா பூப மிருதா அப்ரவ்ரஜிதோட்கடம். இங்க பாஷண்ட தர்மங்கள் எல்லாத்தையும் வரும் அப்படின்னா அதர்மம், ஏமாத்துறவாளாக சிவப்பு வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு, சிவப்பு வஸ்திரம் தரிச்சா விசேஷம் அப்படின்னு நினைச்சுருவா எல்லாரும். அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்தி ஜனங்களை ஏமாத்தி தர்மம் பண்றேன்னு பொழைப்பு நடத்துறவா. நத்தோ ஜிஜாதி சுசுரூஷாம் ந ஸ்வதர்மானுலாபனம் கரிஷந்தி ததா சூத்ராஹ பிரவ்ரஜாலிங்கிறோம் யதா. பிராமணனுக்கு சுசுரூஷம் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டா யாருமே. உனக்கு என்ன நான் சுசுரூஷம் பண்றது, நீனா வசத்தியா அப்படின்னு கேட்பா. சன்னியாசியா இருக்கச்சா யார் வேணா சன்னியாசி ஆக முடியாது. ஆனா கலியுகத்துல மொத்த பேரு சூத்திரன் உட்பட எல்லாமே காவி உடை உடுத்தின்னு நான் சன்னியாசின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். விருத்தா சாவக நிர்கந்தா சித்தபுத்திரா சதாவரே பவிஷந்தி துராத்மான சூத்ரா கலியுகேந்திரவ நிசௌச்சாக வக்ரமதயா பரபக்வான்ன போஜனாக பவிஷந்தி துராத்மான சூத்ரா பிரவருஜிதாஸ்ததா. யார் வேணா சன்னியாசத்தை ஏத்துக்கலாமா? சன்னியாச தர்மம்னு ஒண்ணு கொள்ளும், அதை ஏத்துக்காம சன்னியாச தர்மம்னு ஆச்சாரம் ஆகணும், ஆச்சாரத்தை விட்டுடுவா, நிறைய பட்டினி எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்க மாட்டாங்க, நிறைய சாப்பிடுவா, இப்படிலாம் இருந்தேன்னு எல்லாரும் நானும் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தை மாத்திரம் தரிச்சுன்னு வச்சிருவான். முனி வேஷத்தை போட்டுவான். முனி வேஷாக்கு சென்னாக வாணிஜ்யம் உபஜீவிக்காக ந த்விஜான் ந கலவு தேவான் பூஜையிஷ்யந்தி மாணவாக. முனி வேஷம் போட்டுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், வாணிஜ்ய வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே போகும். அசம்ஸ்கிருதோக்தி வக்தாரோ வேதசாஸ்திர விநிந்தகாக ஜெகத் உன்மார்க்க கர்த்தாரோ பவிஷ்யந்தி நிதானராக. நல்ல சம்ஸ்கிருதமான வாக்கு பேசணும், அழகாக யோசிச்சு நல்ல அழகான வாக்கு பேசணும், வாய்க்கு வந்தது பேசக்கூடாது. ஆனா கலியுகத்துல அதெல்லாம் தெரியாது, அவன் வாய்க்கு வந்தே பேசிட்டு இருப்பான். வேதசாஸ்திர விநிந்தக்காக வேதத்தை நிந்த பண்ண ஆரம்பிச்சிருவான், அதனால லோகமே கட்டு போறதுக்கான வழி எல்லாம் பண்ணுவான். தத் சீலவர்த்தி பூப மனுஷி பரிபூரிதே ஜகத்தான்ற நாம் சொல்பம் ஆயுர் பவிஷதி. இப்படியே கொஞ்சமா போனா வேதத்தை எல்லாம் தூசிக்க ஆரம்பிச்சான்னா கடைசியில் இவனுடைய ஆயுஷ் குறைஞ்சு போயிடும், கடைசியில் சொல்ப ஆயுஷ் தான் மிஞ்சும். இப்பெல்லாம் மனுஷனுக்கு 100 வருஷம் ஜீவிக்கணுங்கிறான், 100 வருஷம் ஜீவிக்கிறது இல்ல. ஆவரேஜா பார்த்தான்னா ஆவரேஜ் 100 இருந்து ஒரு காலத்துல, இப்போ ஆவரேஜ் 100 இல்ல, 80-60 அப்படின்னு இருக்கு. ரொம்ப ஆவரேஜே ரொம்ப குறைஞ்சு போய் மனுஷனுடைய ஆயுஷ் காலம் கொள்ளும், அது 20-30 மாதிரி ஆயிடும் அப்படின்னு. பரமாயுஷ பவிதா எதா வருஷான் சோடசா ததா பிராணான் பிரகாசந்தி கிருஷ்ணே கிருஷ்ணத்துவம் ஆகதே. 14 வருஷம் தானா கணக்கு, 14 வருஷமானா மனுஷன் போயிடுவாங்கிற நிலை வந்துடும். இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக், அதுக்கப்புறம் சுகர் என்னன்னு ஒன்றா எல்லாம் வந்துட்டு இருக்கு. பஞ்சமே வா திரஷ்டே வா வருஷே கன்யா பிரசூயதே சத்த வருஷ அஷ்டவர்ணா வா பிரதா சிந்தினரா சதா. 5 இல்ல 6 வயசு பெண்களுக்கு அப்பயே அவர்கள்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராகிடுவா. ஏன்னா மனுஷனுடைய ஆயுஷ் குறைஞ்சதுன்னா இப்போ அவளுக்கு முதிர்ச்சிங்கிறது சின்ன வயசுலயே வந்துடும் அப்படின்னு ஆயிடும். ஆயுஷ் குறைய குறைய 16 வருஷம் 20 வருஷம் தான் ஒருத்தர் இருப்பானா, அப்போ 5-6 வயசுலயே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு தான் ஆகும். சுக்லாதான் இதெல்லாம் இப்ப கிடையாது, இப்ப கலியுகம் பிறந்தா 5000 வருஷம் ஆயிருக்கு, மொத்தம் 432000 வருஷம் இருக்கு, அதுல இன்னும் 5000 போக பாக்கி இருக்கு, அதுல இதெல்லாம் நடக்கும். ந சிஷ்டோ ந குரு கச்சிட்டு ந புத்திரோ ந பிதா ததா. குருன்னு ஒருத்தர் சிஷ்யன் ஒருத்தர் தான் இருக்காது, என்ன நீ சொல்லி நான் என்ன கேட்கறது, அப்பா பிள்ளை பாரியா பர்த்தா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏதற்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தக்கு ஒருத்தர் மதிக்க மாட்டான், வித்தியாசம் இல்லாமல் தோல்ல கை போட்டுருப்பா எல்லாரும்னு அர்த்தம். ஏதத்து கால ஸ்வரூபந்தே சதா அநீகமயோஜிதம் விஷ்ணு பக்தா நரஸ்ரேஷ்ட நரான் நரான் பாத்தியதே கலிகி. கலிகை சொல்லி இவ்வளவு பயமுறுத்துறாருன்னு நினைக்க வேண்டாம்,
விஷ்ணு பக்தர்களுக்கு கலியுகம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எம்பெருமானே தன் அடியாருக்கு கலியுகம் இல்லாமல் அருளி செய்கிறான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். கலியுகமின்றிக்கே தன் அடியாருக்கு அருள் செய்யும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில பகவான் மனசுல இருந்துட்டானா கலியுகம் கிடையாது, பகவான் வாக்குல இருந்துட்டானா கலியுகம் அப்படிங்கிறது கிடையாது. கலோ கலிதேஷ்டேசோ மூடேஷு ந சமுச்சதே பகவத் அச்சுதே நித்தியம் ஏன பாவ சமர்ப்பிதா. பகவான் அச்சுதன் கிட்ட மனசு இருந்ததுன்னா கலியுகம் அப்படிங்கிறதே கிடையாது. யாருடைய மனசுல பகவான் இல்லையோ அவன் மனசுல அவங்கிட்ட கலியுகம் இருக்கு. கிருதயுகத்துல அவர் இருந்தா கூட யாருடைய மனசுல பகவான் இருக்கானோ அவனுக்கு கிருதயுகம் தான், அவன் கலியுகத்துல இருந்தா கூட அப்படிங்கிறார். கலவு கிருதயுகம் தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதயுகே எஸ் சேத்தசி கோவிந்தா கிருதையே எஸ்தனா அச்சுதா. பகவான் இருந்தா கிருதயுகம் தான், எந்த யுகமா இருந்தாலும் பகவான் மனசுல இருந்தா அவனை பொறுத்த வரைக்கும் காலக்ஷேபங்கள் கைங்கரியங்கள் பகவத் சேவைகள் அப்புறம் சத்தியம் முதலானது எல்லாம் கிருதயுகமா இருக்கும். பகவான் இல்லைன்னா எந்த யுகத்திலாட்டும் அவன் கலியுகத்துல இருக்க மாதிரிதான் இருப்பான். அனிஷ்டுவாபி மகாயஜ்ஞை அகிருத்வாபி பிதர்சுதாம் கிருஷ்ணம் அபியர்ச்சேத் பக்தா நைனம் விஸ்வ மரணம் தபேது. ஆனா கலியுகத்துல தர்மமே இருக்காதுங்கிறவங்க, யாகம் இருக்காது தபஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனா பகவத் பூஜை இருக்கும் விசேஷம் சொல்றாங்களே அப்படின்னா, கிருஷ்ண பூஜை பண்ணானா யாகத்தை காட்டிலும் தானத்தை காட்டிலும் தபஸை காட்டிலும் வசதி இது. அதனால பகவான் வந்து இப்படி ஒரு வரம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கான், என்ன பூஜை பண்ணுங்கோ என்ன நாமஸ்மரணம் பண்ணுங்கோ கலியுகத்துல அது போரும் அப்படிங்கிற மாதிரி. ஏதத் விதித்வா பூபாலா சர்வே சர்வேஸ்வரீஹரோ தன்மனா பவ தச்சித்தா தன்மனா நாவசீதி. அப்ப மகாராஜரே ஒரு காரியம் செய்யும்னு சோனகர் சொல்ற, இதெல்லாம் இத்தனை கேட்டதெல்லாம் இருக்கட்டும், பகவான் கிட்ட மனசை ஈடுபடுத்தி கொண்டு இரும், அப்பதான் கலியுகத்திலிருந்து ஜெயிக்கலாம். ஏட்டா கலியுகத்துல காலம் கெட்டு போச்சு சார் அப்படின்னு சொல்லி இவனும் கெட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னு. எத்தனை சர்வமய ஜாத்தே ஜெயமன்யன் வித்தியதே எத்திர அர்ச்சிதே அர்ச்சனீயச்சு ஜாயத்தே தம் நமாம்யஹம். எந்த பகவானை தியானம் பண்ணால் போரும்னு ஒரு யுகத்துல இருந்ததோ, எந்த பகவானை அர்ச்சனம் பண்ணால் போரும்னு ஒரு யுகத்துல ஆச்சோ, எந்த பகவானை கீர்த்தனம் பண்ணா போரும்னு இந்த யுகத்துல ஆச்சோ, அந்த பகவானை சேவிக்கிறேன். ஜெகத் சிரஷ்டாரம் ஈசேஷம் அநாதிம் பரதப்பரம் சர்வாஸ்பதம் சர்வபூதம் கச்சன் சர்வாத்மநாஹரிம் அரத்தியகமசேஷம் யோ ஹரிதித்தபிசம்ஸ்துத அசேஷாகாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. ஹரி அப்படின்னு சொன்னாலே சர்வ பாவத்தையும் போக்கடிக்கக்கூடியவன் பகவான். அப்படிப்பட்ட மகிமையை கலியுகத்துல பகவான் வச்சிருக்கான், அதனால அப்படிப்பட்ட பகவானை தான் நாம சேவிக்கணும். யத் கீர்த்தனாத் அகசுத்த ஸ்மிருதே யத்ர அசுச்சி சுச்சி தஸ்ய ஆத்மனை சிதம் பூப புண்டரீகே க்ஷணம் நமஹ. யார ஸ்மரிச்சாலே பாவங்கள் போகுமோ, அப்படிப்பட்ட புண்டரீகாட்சனை சேவிக்கிறேன், இந்த கிரந்தம் முடியறதுக்காக பகவானை சேவிக்கிறேன், இந்த கலியுகத்தினுடைய கோரம் பீடனம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பகவானை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அபவித்ர பவித்ரோ வா சர்வ அவஸ்தாங்கதோபி வா யஸ்மரே புண்டரீ காட்சம் சபாஹ்யாபியந்தர ஸ்ருதி. இவன் சுத்தமா இருந்தாலும் அசுத்தமா இருந்தாலும் சரி பகவான் மனசுக்குள்ள நினைச்சுட்டான்னா அப்ப சுத்தனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகம் பிரசித்தமான ஸ்லோகம். இவன் முக்கியமான இடங்கள்லாம் சொல்லுவா, இடம் எல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா சாதம் பண்ணச்ச இடம் சுத்தம் பண்ணணும்னா அப்ப இதை சொல்லுவா, பகவான் இருந்தானா அந்த இடம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இந்த அத்தியாயத்துல இருக்க பல ஸ்லோகங்கள் சுவாமி தேசியம்லாம் எடுத்திருக்கேன். கலவு அத்த அதிதோஷாட்டே விஷயாசக்தமானசா அந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டா, அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரே புண்டரீகாட்சம் ச பாக்கியாபியந்தர சுத்தி. பகவான ஸ்மரணம் பண்ணா அவன் தான் சுத்தமானவன் அப்படின்னு தாத்பரியம். கிருத்வாபி பாபம் கோவிந்தம் சா கதா எத்திர கேசவா கிருத்வாபி சகலம் பாபம் கோவிந்தம் சமஸ்தி. கலியுகத்துல நிறைய பாபம் தான் பண்ணுவான், தர்மம் கிடையாது. ஆனா கோவிந்த ஸ்மரணம் இருக்கு அப்படின்னா அவன் பாபத்திலையும் தப்பிச்சுப்பான். ஏன்னா பகவத் ஸ்மரணம் அப்படிங்கிறது நரகம் வராத காப்பாத்தும் அப்படின்னு இருக்கு. தத் தியானம் எத்த கோவிந்தா சா கதா எத்த கேசவா தத் கர்மா எத் தர்த்தியம் கிம் அஸ்னேகி பகுபாஷிதேகி. நீ ஓயாத நிறைய சொல்லிட்டு இருக்க வேண்டாம், சுருக்கம் ஒரே விஷயம். பகவான் கோவிந்தனை பத்தி தியானம், பகவான் கோவிந்தனை பத்தி கதை, பகவான் கோவிந்தனுக்காக அனுஷ்டானம், இதுதான் அனுஷ்டானம். இதை தவிர வேற தியானம் பண்ணா அது தியானம் கிடையாது. ஸ்ரீ ஹரிகதா தவிர வேற கதை சொன்னா அது கதை கிடையாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. பகவத பகவானை குறிச்சு அனுஷ்டானம் பண்ணாம வேற அனுஷ்டானங்கள்லாம் அனுஷ்டானமே கிடையாது அப்படின்னு. இதுதான் சாரம். இதத் பிதா தனுஜாய ந சிஷ்யாய குருன்றவ பரமார்த்த பிரதம் ப்ரூயாத்தியதே எதத் தேமதோஜிதம். இதெல்லாம் பரம ரகசியமான விஷயங்கள்,
கலியுகத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு சௌரியம் இருக்குன்னு இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு போகக்கூடாது. பிதா புத்திரனுக்கு கூட சொல்லக்கூடாது இதெல்லாம். இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். கிம் புத்ததாரைஹி வித்தைவா மித்திரைஹி க்ஷேத்ரபாந்தவைஹி உபதேஷ்டா பரோ பந்து இது சோ யோ விமுக்தியே. உண்மையில பார்த்தா இந்த மாதிரி மோட்சத்துக்கான உபதேசத்தை யார் பண்றாலோ அவாதான் பந்து. அந்த பேர்லாம் பந்துன்னே நினைக்க கூடாது. ஏன ஏகாகிரமணா விஷ்ணா விதி ஜாத்வா பார்த்துவ தன் நூனம் அச்சுத செய்வ நானு கிராஹியோத்திர பாபகிருத்து. இந்த மாதிரி பகவான் விஷ்ணு கிட்ட ஏகாகிர புத்தியோட ஒரே எண்ணத்தோடு கூட எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் கலியுகத்தை கடக்கிறான். அப்படி இல்லாமல் இருந்தானா பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக மாட்டான். அவன் பாபத்தை செய்தவன். பாபம் செஞ்சுட்டு பகவத் நாமகீர்த்தனம் பகவத் ஸ்மரணம் அதெல்லாம் இருந்தா பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இல்லாட்டா பாபம் பண்ண பலன் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. திவிதோ பூதசர்கோயும் தெய்வ ஆசுரை எவச்ச விஷ்ணு பக்தி பரோ தெய்வா விபரீத ஸ்ததாதுரா. அதனால்தான் தெய்வம் ஆசுரம்னு ரெண்டா பிரிச்சு சொல்றா. தெய்வம்னா விஷ்ணு பக்தி இருந்தா தெய்வம், விஷ்ணு எதிர்த்து நின்னா ஆசுரம். இதான் ரெண்டு பேருக்கும் லட்சணம் இதான். அதனால நைவ விஷ்ணுபரோ பூப பவத் யக்ஷீன கல்பஷா. பாப்பம் இல்லாட்டா ஒருத்தன் விஷ்ணு கிட்ட மனசை செலுத்துவனா ஆக மாட்டான். நீயும் பகவான் கிட்ட மனசை செலுத்தின்றீர்கள் அப்படின்னு சொல்ற. உபதேசோத்தியந்தம் சம்ரம்பி யுக்தி யோஜிதம் கேதுவாதா சிதோ மூடோ ததாத் உத்தரம் அக்ஷயம். கேதுவாதம் பண்றவன் இது எதுக்கு அது எதுக்குன்னு ஆயிரம் கேள்வி கேட்டுருப்பான் இல்லையா, அவன் கிட்டலாம் சேரக்கூடாது. அவெல்லாம் ஏதோ சொல்லுவான், ஆனா பகவான் கிட்ட மனசை செலுத்தி இருக்கான். இது மத்வா சுசுத்பாவம் ரகசியம் பரமீரிதம் அப்பிராபிய வாஞ்சதி ரகசியம் சர்வதைவன்ற நாமதம் இகைவ அச்சுத சம்சர்கி எதி தத்தியம் பிருகீயதே ததலம் தவ ராஜ்யேன பல சோகாதி விஸ்வயம் சிந்திதே அச்சுத சிந்தியா தத்பாவி நதன்தா. ராஜாவே நீ நிறைய ராஜ்யத்தை பத்தி நிறைய கவலைப்பட்டாச்சு, ஜனங்களை பத்தி கவலைப்பட்டாச்சு, எல்லாம் போறும். இனிமே பகவான் ஹரியை பத்தி சிந்திக்கிறதுக்கு சமயம் ஒதுக்கிவோம், அதான் முக்கியமானது. இதெல்லாம் விட்டுட்டு ஹரியை சிந்திக்கிறதுக்கு காட்டில் போங்கன்னு சொல்லிட்டார். ஏதத் பவித்ரம் ஆரோக்கியம் தன்யம் துஷ்வப்ரணாசனம் சுக பிரீதிகரம் ரிணாம் பததாம் நிர்வர்த்தி பிரதம். இப்படியாக மெதுவாக இந்த இந்த விஷ்ணு தர்மம் சொல்றார். இது ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப புண்ணியமானது, ஆரோக்கியமானது. ஏஷாம் கிரகேஷு லிகிதம் ஏதத் ஸ்தாசியதி நித்தியதா. யாராத்திர இதை எழுதி ஓலைச்சுவடியிலையோ பேப்பர்லையோ எழுதி பத்திரமா வச்சுட்டு இருக்காளோ அந்த ஆமே திவ்ய தேசம் மாதிரி. அதுக்கப்புறம் வேற திவ்ய தேசத்துக்கெல்லாம் அவன் போக வேண்டாம். அந்த மாதிரி நிறைய திலதானம் ஸ்வர்ண தானங்கள்லாம் பண்றதுக்கு பதிலாக இந்த விஷ்ணு தர்மத்தை தானம் பண்ண வச்சுக்கோங்க. புஸ்தத்தை கொடுக்கறதோ உபதேசம் பண்றதோ ஏதோ ஒன்று பண்ணா இது அதுக்கு சமமாக ஆயிடும். யோ ததாதி திலப்பிரஸ்தம் சுவர்ணசமாசகம் சுனோதி ஸ்லோகம் ஏகஞ்ச தர்மசாஸ்வதம் ஹிதத்து. நிறைய சுவர்ணம் தானம் பண்ணாலும் விஷ்ணு தர்மத்துல ஒரு ஸ்லோகம் சிரவணம் பண்ணாலும் ரெண்டு சமம். அப்படி ஒரே ஒரு ஸ்லோகத்தை கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவே போரும். ஸ்திருநாசி தசாத்தியாயான் சத்திய பாப்பை பிரமுச்சதே கபிலானாம் சதே தத்தே. நூறு பசுமாடு தானம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் இந்த விஷ்ணு தர்மங்களை கேட்டா வரும் அப்படின்னு. மைத்ரிங்கிறது பூதேஷு பக்தி அத்தியந்தம் அஸ்ருதே. இந்த விஷ்ணு தர்மத்தை படிச்சவன் எல்லாருக்கிட்டையும் மைத்திரியோட இருப்பான், ஸ்நேகத்தோடு இருப்பான். யாருக்கிட்டையும் கோபங்கிறது இருக்காது, பக்திங்கிறது இருக்காது, அதர்மங்கிறது இருக்காது. பட்டன் அனுதினம் தர்மானு ஏதான் சிங்கம் ஸ்ரதாபிவா பக்தியா மதிவதாம் சேஷ்டா சர்வபாபை பிரமுச்சதே. விஷ்ணு தர்மத்தை நித்தியம் படிக்கிறவன் கேட்கிறவன் இவளுக்கு பக்தி நன்னா வளர்ந்து அவளா ஹரிபராளாக பகவானே நினைப்பவளாக இருப்பார்கள். நோ பசர்கோ ரஜா அனர்த்தோ ந சௌராக்னி பயங்கிரே தஸ்மின் பவதி பூபால எத்தனை தத் புஸ்தகம் சிதம். விஷ்ணு தர்மம் பாராயணம் பண்ணா அங்க வியாதி இதெல்லாம் வராது, திருட்டு பயங்கள்லாம் இருக்காது. நான் கர்ப்பாரணி கர்ப்பத்திலேருந்து வரக்கூடிய கர்ப்பம் போயிடுமோங்கிற பயம் அந்த பயங்கள்லாம் இருக்காது, எல்லாத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். சுருணன் விப்ரோ வேதவித்து சாத்து க்ஷத்ரியா பிருத்திவிபதி. பிராமணன் இதை கேட்டா நான் வேதவித்தாயிடுவான், க்ஷத்ரியன் இதை கேட்டா நல்ல ராஜாவா இருப்பான் அப்படின்னு அவாவாளுக்கான பணங்கள்லாம் எல்லாமே விசேஷமா கிடைக்கும். அப்போ எஸ் செய்தான் நேதான் தர்மான் படையத்து ஸ்ரத்தா சம்பந்திதா விஷ்ணு மனசமாவேசிய சர்வத்த சமதர்சனா. ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட பகவான் கிட்ட மனசை செலுத்திட்டு இதெல்லாம் யார் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு எல்லா பாப்பங்களும் போகும், எல்லா பாபம் போகும்படி பகவான் அனுகிரகம் செய்வான். ஹே மந்தே ஹே இமான் தர்மான்
இதை எந்த காலத்துல கேட்கணும்னா, ஹேமந்த ரித்துவோ, சிசிர ரித்துவோ, இல்ல வசந்த ரித்துவோ, இல்ல நிதாகத்துல வெயில் காலத்துல கிரீஷ்மத்திலயோ, எப்ப கேட்டாலும் சரி அதுக்கான பாபம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அதுக்கான பாபங்கிறது போகும், அதுக்கான புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு. அது நல்ல யாக பலன்கள்லாம் கிடைக்கும், நல்ல தபஸ் பண்ற பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு. கபிலா நாம் சதசோக்தம் எப்பளம் ஜேஷ்ட புஷ்கரே பூயோ பூபஸ் ததாப்னோதி பாரணே பாரணேகதே. 100 கபிலா பசுமாடு தியானம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். பக்தியா படதி எச்சைதான் தேவஸ்ய புரதோவரிஹி சோர்ச்சேத்தவனி பாலா ஞான யஜ்யன கேசவம். பகவான் சந்நிதியில் இதை பாராயணம் பண்ணா ஞானம் நல்லா வளர்ந்துடும், அவளுக்கு புரியாதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஏதத்தே சர்வமாக்கியாதம் ரகசியம் பரமம் ஹரேகே நாதப்பிரதம் கிஞ்சதே ஸ்ராவியம் சுத்தி யுகாவகம். விஷ்ணு தர்மத்தை இந்த மாதிரி எத்தனையோ ரகசியமான விஷயங்கள், குறிப்பா தர்ம அனுஷ்டானங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க, இதெல்லாம் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. நாத பரதரம் ஸ்ராவியம் தர்மம் சுவார்த்தம் சுகாவகம் அஸ்ரோக்த அத்ரோக்த இதீக்தஸ்ய புருஷஸ்ய விபசிதா ந துர்லபம் நரவியாக்ர பரமம் பிரம்ம சாஸ்வதம். இந்த விஷ்ணு புராணத்தை நித்திய வேத பாராயணம் பண்றவாள், அதாவது ஸ்ருதி சுகாவமா சொல்றவர்கள் கேட்பவர்கள், இவளுக்கெல்லாம் அதை காட்டிலும் உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அத்தியந்த உயர்ந்த தர்மமாக இது இருந்து கடைசியில பரபிரம்மத்தை மோட்சத்தை அறிவிக்கும். இது விஷ்ணு தர்மே சாஸ்திரம் ஆஹாத்தியம் நவாதிக சததமோ அத்தியாய ஹரத்யகமசேஷம் யோ ஹரி தபிசம்ஸ்கிருத அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிநம ஸ்வஸ்தி பிரதாப்யே பரிவாரேந்தா நியாயேன மார்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இதுல முதல்ல ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்துல ஆரம்ப ஸ்லோகம் சேவிக்கணும் ஒரு வழக்கம், அதனால அதையும் சேவிச்சிடலாம். கிருத அபிஷேகம் தரையந்தோ ராஜ்ய பாரீட்சித திருஷ்டும் அத்தியாய பிரீத்தியா சௌனகாத்யா மகரிஷய. சௌனகாதி மகரிஷிகள்லாம் இந்த ராஜாவுடைய சபைக்கு வந்தார்கள் அப்படின்னு ஆரம்பம் இருக்கு, அந்த சௌனகட்ட தான் கதை கேட்கிறார் என்பதாக இருக்கு. இப்படியாக இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம், யுகத்துல யுகஸ்திதிகள் 4 யுகத்துல எப்படி இருக்கும், அதுவும் கலியுகத்துல எப்படி இருக்கும், பகவான் எப்படி அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறதுக்கு விசேஷமான அனுகிரகம் கலியுகத்துல பண்றான். கலி சாதுகுங்கிற வியாசர், கலியுகம் வந்தா நல்லது, ஏன்னா சுருக்கமா பகவத் அனுகிரகங்கிறது கிடைச்சிடும். கஷ்டப்பட்டு யாகம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணணுங்கிறது எல்லாம் கிடையாது, நமக்கு ஈர்த்தத்தினாலேயே பலன் கிடைச்சிடும் அப்படின்லாம் சொல்றபடினாலே. அதனால கலியுகத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைங்கிறது பகவான் மூலமாக இருக்கதான் இருக்கு, எத்தனைதான் சீருமை அப்படிங்கிறது இருந்தாலும். இப்படியாக இந்த விஷ்ணு தர்மத்துல எத்தனையோ தர்மங்களை சொல்லி கடைசியில பகவத் பரனாக இருப்பதுதான் உயர்ந்த தர்மம். அதனால உன்னுடைய மனசினாலே பகவானை நினைத்துக்கொள், சரீரத்தினாலே பகவானுக்கு சேவை செய் அப்படின்னு முக்கியமான விஷயங்களை எல்லாம் சொல்லி இதை முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஆச்சரியமான ரீதியில ஸ்ரீ விஷ்ணு தர்மம் முடிஞ்சது. இது அபூர்வமாக இப்பதான் கிடைக்கிற நேர்ந்தது, இது வரைக்கும் ரொம்ப சொன்னதில்லை, பார்த்தது கூட கிடையாது. இது பார்க்கும்படியாக சொல்லும்படியாக ஒரு வாய்ப்பு. பகவானுடைய ஆராதனத்தை பத்தி சொன்னா பகவானையே பத்தி சொன்னதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றது, வேதத்திலேயே சொல்றது இந்த விஷயத்த. அதனால சாக்ஷாத் பகவான் நாம கீர்த்தனம் என்னவோ அந்த பலன் இதுக்கெல்லாம் உண்டு. இதை ஏற்பாடு பண்ணவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பகவானுடைய அனுகிரகத்தினால சகல சைசம் உண்டு அப்படிங்கிறார். சௌனக பகவான் அருளி செய்கிறார், சௌனகர் பரம வைஷ்ணவர் பரம வைதிகர், அவர் அருளி செய்த விஷ்ண தர்மங்கிறது வியாசர் அருளி செய்த புராணங்களை காட்டிலும் சிரேஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நாம பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த வாய்ப்பு பகவத் அனுகிரகத்தினால ஆச்சாரிய அனுகிரகத்தினால கிடைச்சதுக்கு எல்லாரையும் சேவிச்சுண்டு பாகவதாலையும் சேவித்துக் கொண்டு குறிப்பாக ஆச்சாரிய பாதுகாப்பு விசேஷமாக தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அடியேன் விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.